புது கோப்பையை வென்றார் தோனி என்னடா சொல்ற கிரிக்கெட் டோர்னமெண்ட் எதுவுமே இப்ப நடக்கலையே இந்தியாவுக்கும் தோனி விளையாடல ஐபிஎலும் ஏப்ரல் மேல தானே வருது எந்த கோப்பையை தோனி ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிரிக்கெட் இல்லைங்க அவரோட ஸ்டேட்டான ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்தின ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட்ல கப்பை வின் பண்ணிருக்காரு செமி பைனல்ல தோத்து போனாங்க அப்படி தோத்து போனதுக்காக தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே தோனி கோப்பை ஜெயிச்ச போட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாமே பழசு ஆனா இப்ப ரெண்டு மூணு நாளா சோசியல் மீடியால ஒரு போட்டோ ஷேர் ஆயிட்டு இருக்கு அதுவும் அதுவும் எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்டே தான் நவம்பர் பதினாலாம் தேதி ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்பட்ட டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல மென்ஸ் டபுள்ல சுமித் குமார் பஜாஜ் அப்படிங்கிற பார்ட்னரோட சேர்ந்து தோனி வந்து இந்த கப்பை ஜெயிச்சிருக்காரு ஃபைனல்ல இதுல நோட்டபுள் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்க தோனியோட ஆப்போனண்டா அந்த டீம்ல ஒருத்தரோட பேரு ரோஹித் இந்த மாசம் என்னதான் இந்தியா செமிஃபைனல்ல தோத்து இருந்தாலும் தோனி ஃபேன்ஸுக்கு ரெண்டு லட்டு இருந்துச்சு ஏற்கனவே காசி விஸ்வநாதன் தோனி தான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிஎஸ்கே கேப்டனா இருப்பாருன்னு சொன்ன குஷியில தோனி ஃபான்ஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் ஆனதை பார்த்து எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க அது சரி மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ் ஃபுட்பால்னு எல்லா கேமே இவருக்கு கத்துப்படியாக இருக்கு ஆனால் கப்பு ஜெயிக்கிற அளவுக்கு கத்துப்படியாக ஆடுவாரு அப்படிங்கிறது எல்லாரையுமே ஸ்டன் பண்ண வச்சிருக்கு என்னவோ இருக்கு இந்த மனுஷங்கிட்ட அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தோனியோட இந்த கப் வினிங் ஃபோட்டோவை போட்டுட்டு